அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்வது ஜிகே பகுதியிலிருந்து மிக முக்கியமான 100 வினாவிடைகளை பகுதி 15 பார்க்கொள்ளும். ஏற்கனவே நாம் ஜிகே பகுதியிலிருந்து 100 வினாவிடைகளை பகுதி 14 வரை பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் அந்த வீடியோஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். சிலோன் மைய வங்கி எக்கனாமிக்ஸ் பகுதியிலிருந்து 20 வினாவிடைகள். சிலோன் மைய வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1950. சிலோன் மைய வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1950. இஸ்ரேல் மைய வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1954. இஸ்ரேல் மைய வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1954. இந்தியாவின் முதல் வங்கியான இந்துஸ்தான் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1770. இந்தியாவின் முதல் வங்கியான இந்துஸ்தான் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1770 வெள்ளையர் ஆட்சியில் தொடங்கியிருக்காங்க. இந்தியாவில் உள்ள வங்கிகள் அமைப்பு பிரசிடென்சி வங்கிகளால் கட்டுப்படுத்தப்பட்டும் ஆதிக்கம் செலுத்தப்பட்டும் வந்தது. இந்தியாவில் உள்ள வங்கிகள் அமைப்பு பிரசிடென்சி வங்கிகளால் கட்டுப்படுத்தப்பட்டும் ஆதிக்கம் செலுத்தப்பட்டும் வந்தது. வங்காள வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1809. வங்காள வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1809. மும்பை வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1840. மும்பை வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1840. சென்னை வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1843. சென்னை வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1843. வங்காள வங்கி, இந்த மும்பை வங்கி, சென்னை வங்கி, இந்த மூன்று வங்கிகளும் ஒருங்கிணைத்து என்ன அழைச்சாங்கன்னா பிரசிடென்சி வங்கிகள்னு அழைச்சாங்க. இது ஒருங்கிணைக்கப்பட்ட ஆண்டு 1921. இது இம்பீரியல் வங்கின்னு சொல்லுவாங்க. அந்த மூன்று, வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி, இந்த மூன்று வங்கிகளை வந்து பிரசிடென்சி வங்கிகள்னு அழைச்சாங்க. இந்த மூன்று வங்கிகள் ஒருங்கிணைக்கப்பட்டது 1921 ஒருங்கிணைக்கப்பட்டு இந்திய இம்பீரியல் வங்கின்னு அழைச்சாங்க. இதையும் இந்திய இம்பீரியல் வங்கி பிறகு எஸ்பிஐயா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் மாறின ஆண்டு 1955. இந்திய இம்பீரியல் வங்கி ஸ்டேட் பேங்க் வங்கியாக மாற்றப்பட்ட ஆண்டு 1955. நீர்மைத்தன்மையை தக்க வைக்கும் பொருட்டு வணிக வங்கிகள் பெரும்பாலும் நீண்ட கால கடன்களை அளிப்பதில்லை. நீர்மைத்தன்மையை தக்க வைக்கும் பொருட்டு வணிக வங்கிகள் வந்து பெரும்பாலும் நீண்ட கால கடன்களை அளிப்பதில்லை. வணிக வங்கியின் பணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வணிக வங்கியில் மிக முக்கியமாக மூன்று பணிகள் இருக்குது. ஒன்று முதன்மை பணி, இரண்டாம் நிலை பணிகள், இதர பணிகள். வணிக வங்கியின் முதன்மை பணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், டிராப்ஸை வந்து ஏற்றுக்கொள்ளுதல். ரெண்டு கடன் வழங்குதல். வணிக வங்கியின் முதன்மை பணிகள் ரெண்டு இருக்குது. ஒன்று வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், ரெண்டு கடன் வழங்கல். இந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல் இரண்டு வகையான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று கேட்பு வாய்ப்புகள், டிமாண்ட் டிடின்னு சொல்லுவாங்க, டிமாண்ட் டிராப்ஸ்னு சொல்லுவாங்க. கால வாய்ப்புகள், டைம் டிராப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வணிக வங்கியின் முதன்மை பணிகள் வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், ரெண்டு கடன் வழங்கல். இந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல் ரெண்டாக பிரிக்கிறாங்க, கேட்பு வாய்ப்பு, கால வாய்ப்புன்னு சொல்லலாம். வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல்னா என்ன? வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களால் செய்யப்படும் வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல். ஒரு பேங்க்கில் வந்து குறிப்பாக வந்து பீப்புள்ஸ் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து செலுத்தக்கூடியதாக வாய்ப்புகள்னு சொல்லுவாங்க. வங்கி வணிகத்திற்கான முக்கிய நிதியாரம் எதுன்னா இந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுதலாம். வங்கி வணிகத்திற்கான முக்கிய ஆதாரம் வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல். பொது வாய்ப்புகளை இரு வகைகளாக பிரிக்கலாம். முறையே கேட்பு வாய்ப்புகள், கால வாய்ப்புகள்னு பிரிக்கிறாங்க. கேட்பு வாய்ப்புகள்னா என்ன? வங்கிகளில் வைப்புகளை வைத்திருக்கும் வாடிக்கையாளர் முன்னறிவிப்பின்றி எப்பொழுது வேண்டுமானாலும் பணத்தை தனது கணக்கிலிருந்து எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படும் ஒரு வாய்ப்பு தான் கேட்பு வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ கேட்பு வாய்ப்புனா, ஃபார் எக்ஸாம்பிள், சேவிங்ஸ் பேங்க்ன்றது, சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது இல்லை, நம்ம எப்போனாலே வந்து அவன் அமௌண்ட்டை போட்டுக்கலாம், எப்போனாலே வந்து அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். இது வந்து கேட்பு வாய்ப்புகள் அடங்கும். பணம் பெறும் படிவம், காசோலை அல்லது தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம் மூலம் எப்பொழுது அவருக்கு தேவைப்படுகிறதோ அப்பொழுது பணத்தை தனது வைப்பிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். இவ்வகை வைப்புகள் மேலும் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று சேமிப்பு வங்கி கணக்கு, ரெண்டு நடப்பு கணக்கு. சேவிங்ஸ் பேங்க்கு அண்டு கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்லலாம் இந்த ரெண்டு, இந்த வைப்புகளை. அடுத்து கால வாய்ப்புகள். கால வாய்ப்புனா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது பிக்சட் டெபாசிட்னாலும் வந்து கால வாய்ப்புகள் அடங்கும். ஒரு குறிப்பிட்ட கால வரையறை வரை வங்கிகளிடமிருந்து மீளப்பெறப்படாமல் இருக்கும் வாய்ப்புகள் தான் கால வாய்ப்புகள் சொல்லுவாங்க. இந்த வங்கிகள் கால வாய்ப்புகளுக்கு கூடுதலான வட்டியை வழங்குகின்றன. வங்கிகள் கால வாய்ப்புகளுக்கு கூடுதலான வட்டியை வழங்குகின்றன. இவ்வகை வாய்ப்புகளை வங்கிகளிடமிருந்து மீளப்பெற குறிப்பிட்ட கால இடைவெளியும் எழுத்துப்பூர்வமான முன்னறிப்பும் தேவைப்படுகிறது. நிலை வைப்பு மற்றும் தொடர் வைப்பு ஆகியன கால வைப்பு வகைகளின் முக்கிய வகைகளாகும். இதே டைம்
ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பார்த்தீங்கன்னா நிலவைப்பு, நிலை வைப்பு மற்றும் தொடர் வைப்பு என்ற இரண்டு வகையான முக்கிய வகைகள் உள்ளன. அடுத்து கடன் வளங்கள்னா என்ன? கடன் வளங்கள் என்பது வங்கிகள் தனிநபர்கள் மற்றும் வாணிபத்திற்கான கடன்களை வழங்குகின்றன. வணிக வங்கிகள் ரொக்க கடன், மாற்றுச்சீட்டு தள்ளுபடி, மிகைப்பற்று ஆகிய முறையில் கடன்களை வழங்குகின்றன. அடுத்து வணிக வங்கிகளின் இரண்டாம் நிலை பணிகள். வணிக வங்கிகளின் இரண்டாம் நிலை பணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு வகையான பணிகள் இருக்குது. ஒன்று முகமை பணிகள், ரெண்டு பொது பயன்பாட்டு பணிகள், மூணு இதர பணிகள். முகமை பணிகள் என்பது வங்கி வாடிக்கையாளர்களுக்கு முகவராக இருந்து செய்யும் பணிகளை முகமை பணிகள்னு சொல்லுவாங்க. இந்த முகமை பணிகள்லாம் ஏஜென்ட்டாக செயல்படக்கூடியது. பேங்க் காசோலை வழங்குதல், வருமானத்தை பெறுதல், செலவுகளை செலுத்துகிறது. அடுத்து பொது பயன்பாட்டு பணிகள்னா என்ன? பொது பயன்பாட்டு பணிகள் என்பது இது வங்கிகள் தன் வாடிக்கையாளர்களுக்காக சில கூடுதல் பயன்பாடுகளை உருவாக்கும் நோக்கில் செய்யும் பணிகளை பொது பயன்பாட்டு பணிகள் என்கிறோம். எடுத்துக்காட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாதுகாப்பு பெட்டக வசதி தரது, பயண காசோலைகளை வழங்குதல், அந்நிய செலாவணியை கையாளுதல், இதெல்லாம் பொது பயன்பாட்டு பணிகளாக உள்ளன. அடுத்து கடன் உறுதியளிப்பு கடிதம்னா என்ன? கடன் உறுதியளிப்பு கடிதம் என்பது வாடிக்கையாளரின் கடன் நம்பகத்தன்மையை சான்றளிக்கும் விதமாக வணிக வங்கிகள் கமர்ஷியல் பேங்க்ஸ் கடன் உறுதியளிப்பு கடிதங்களை வழங்குகின்றன. ஒன்று பத்திரங்களுக்கு எழுத்துறுதி வழங்குதல், ரெண்டு மின்னணு வங்கி இந்த கடன் உறுதியளிப்பு கடிதத்தில் இருப்பது. பத்திரங்களுக்கு எழுத்துறுதி வழங்குதல்னா என்ன? வணிக வங்கிகள் மேலும் பத்திரங்களுக்கான எழுத்துறுதி வழங்கும் பணியினை செய்கிறது. வணிக வங்கிகள் மேலும் பத்திரங்களுக்கான எழுத்துறுதி வழங்கும் பணியினை செய்கிறது. பொதுமக்கள் வங்கிகளின் மீது முழு நம்பிக்கையை வைத்திருப்பதால் அவைகள் எழுத்துறுதி வழங்கிய பத்திரங்களை வாங்குவதில் தயக்கம் ஏதும் இருக்காது. பொதுமக்கள் வங்கிகளின் மீது முழு நம்பிக்கையை வைத்திருப்பதால் அவைகள் எழுத்துறுதி வழங்கிய பத்திரங்களை வாங்குவதில் தயக்கம் ஏதும் இருக்காது. அடுத்து வரலாறு பகுதியிலிருந்து மிக முக்கியமான 20 வினாடுகளை பார்க்கலாம். குறிப்பிட்ட பொருள்களில் வணிகம் செய்த குழுக்கள் கவிகை வண்டி வணிக குழுக்கள்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட பொருள்களில் வணிகம் செய்த குழுக்கள் கவிகை வண்டி வணிக குழுக்கள் சொல்லுவாங்க. பொது ஆண்டு முன் 600 வாக்கில்தான் நாணயங்கள் அறிமுகம் செய்யப்பட்டது. கிமு 600 வாக்கில்தான் நாணயங்கள் அறிமுகம் செய்யப்பட்டது. பின்வேத காலத்தின் போது மேல்கங்கை பகுதி ஆரிய பண்பாட்டின் மையமாக விளங்கியது. பின்வேத காலத்தில் பிரஜாபதி முக்கிய கடவுளானார். சிவனின் மற்றொரு வடிவமாக கருதப்படும் சடங்களின் கடவுளாக ருத்ரன் முக்கிய கடவுளாக இருந்தார். பின்வேத காலத்தில் பிரஜாபதி வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய கடவுளாக இருந்தார். சிவனின் மற்றொரு வடிவமாக கருதப்படும் சடங்களின் கடவுளான ருத்ரன் முக்கிய கடவுளாக இருந்தார். ருத்ரனுடைய வேறு பெயர்களை பசுனபதி, சர்வா, பவா, பகிகா என பட்டியலிடப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சதபத பிராமணம். இந்த சதபத பிராமணம் நூலில் பார்த்தீங்கன்னா ருத்ரனுக்கு என்னென்ன பேர் இருக்குன்னா பசுனபதி, சர்வா, பவா, பகிகா என பட்டியலிடுகிறது. உபநிடத நூல்கள் பின்வேத காலத்தில் இயற்றப்பட்டன. உபநிடத நூல்கள் பின்வேத காலத்தில் இயற்றப்பட்டன. உபநிஷத் என்பதன் பொருள்னா அருகே அமர். உபநிஷத் என்பதன் பொருள் அருகே அமர். சத்தியமேவ ஜெயதே வாய்மையே வெல்லும் என்ற சொற்றொடர். சத்தியமேவ ஜெயதே வாய்மையே வெல்லும் என்ற சொற்றொடர் முண்டக உபநிஷத் என்னும் நூலில் எடுத்தெடுக்கப்பட்டது. சத்தியமேவ ஜெயதே வாய்மையே வெல்லும் என்ற சொற்றொடர் முண்டக உபநிஷத் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. முகாலய இளவரசரான தாராசுகோ உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த ஆண்டு 1657. முகலாய இளவரசரான தாராசுகோ உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த ஆண்டு 1657. அடுத்தது இரும்பு தொழில்நுட்பத்தின் தாக்கத்தினுடைய பல்வேறு கூற்றுகளை பார்க்கலாம். தெற்கு பீகாரில் கிடைக்கும் இரும்பு கனிமத்தை தேடி அடைந்து அதன் மீது ஏக போகத்தினை நிலைநாட்டும் நோக்குடன் இந்து ஆரியர்கள் கிழக்கு நோக்கி இடம்பெயர்ந்தார்கள். மகத அரசு அரசியல் மேலாதிக்கம் பெறுவதற்கு இரும்பு தாது வளமே காரணமாக இருந்தது என்று குறிப்பிட்டவர் டி.டி. கோசாம்பி. மகத அரசு அரசியல் மேலாதிக்கம் பெறுவதற்கு இரும்பு தாது வளமே காரணமாக இருந்ததுன்னு சொன்னது டி.டி. கோசாம்பி. கங்கை வடிநீர் பகுதியில் நிலப்பரப்பு வெகுவாக விரிவடைய இரும்பு கோடாரிகளும் இரும்பு கலப்பைகளும் வழிவகுத்தன என்று குறிப்பிட்டவர் ஆர்.எஸ். சர்மா. கங்கை வடிநீர் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பு வெகுவாக விரிவடைய இரும்பு கோடாரி இரும்பு கலப்பைகளை வழிவகுத்துன்னு சொல்லிட்டு ஆர்.எஸ். சர்மா குறிப்பிட்டுள்ளார். காடுகள் அழிக்கப்படவும் உபரி வேளாண் உற்பத்தி ஏற்படவும் இரும்பு கோடாரிகளும் இரும்பு கலப்பைகளும் காரணம் என்பது கட்டுக்கதை. காடுகள் அழிக்கப்படவும் உபரி வேளாண் உற்பத்தி ஏற்படவும் இரும்பு கோடாரிகளும் இரும்பு கலப்பைகளும் காரணம் என்பது கட்டுக்கதை. ஏனெனில் 16-17 நூற்றாண்டு வரை கூட கங்கை சமவெளி அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது. 16-17 நூற்றாண்டு வரை கூட கங்கை சமவெளி அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது என்று குறிப்பிட்டவர் மக்கன்லால்.
கங்கை பகுதியின் காடுகள் நெருப்பின் மூலமாக அழிக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறியவர்கள் ஏ கோஷ் மற்றும் நிரஞ்சன் ரே. கங்கை பகுதியின் காடுகள் நெருப்பின் மூலமாக அழிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொன்னது ஏ கோஷ், நிரஞ்சன் ரே. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 10 வினாவிடைகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான மாநில அளவிலான திசா என்ற குழுவானது மத்திய அரசினுடைய நிதி உதவினை பெறும் திட்டங்களின் அமலாக்கத்தினை கண்காணிக்கும். அதாவது மத்திய அரசு வழங்கக்கூடிய நிதியை வந்து குறிப்பாக ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அது போன்ற பல்வேறு திட்டங்கள் இருக்குது, அந்த திட்டங்களுக்கு வரக்கூடிய நிதியை வந்து கண்காணிப்பதற்காக முதலமைச்சர் தலைமையில் திசா என்ற குழு வந்து அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் ஐசரி கணேஷ். தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தின் புதிய தலைவரான ஐசரி கணேஷ். இந்தியாவில் முதல் பல்நோக்கு கடற்பாசி பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? தமிழ்நாடு. இந்தியாவில் முதல் பல்நோக்கு கடற்பாசி பூங்கா தமிழ்நாட்டில் தான் அமைந்துள்ளது. வருமுன் காப்பு திட்டத்தை முதன் முதலில் முன்னாள் முதல்வர் எம் கருணாநிதி தொடங்கி வைத்த ஆண்டு 2006. இந்த வருமுன் காப்பு திட்டத்தை தான் இப்போ தற்போது வந்து சேலம் வாழப்பாடி தொகுதியில் வந்து தொடங்கி வச்சு, சேலம் வாழப்பாடி என்ற பகுதியில் தொடங்கி வச்சார் மு க ஸ்டாலின். அதாவது கருணாநிதி வருமுன் காப்பு திட்டம்னு சொல்லிட்டு சேலத்தில் மீண்டும் தொடங்கி வச்சிருப்பார். இப்போ வந்து அப்போ இந்த முதல்ல இந்த திட்டம் எப்போ தொடங்கினாங்க? வருமுன் காப்பம் திட்டம்னா கருணாநிதி தான் தொடங்கி வைத்தார் 2006. தமிழ்நாடு மாநிலத்தின் பட்டியலிடப்பட்ட சாதியினர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் உயர்நீதிமன்ற நீதிபதி சிவகுமார். தமிழ்நாடு மாநிலத்தினுடைய எஸ்சி அண்ட் எஸ்டி ஆணையத்தினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதி சிவகுமார். அலங்கரிக்கப்பட்ட மீன் குறியீடு பொறிக்கப்பட்ட உரை கிணறு எங்கு கண்டெடுக்கப்பட்டது? கீழடியில் 7வது கட்ட அகலாய்வில் கண்டெடுக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, தமிழ்நாடு மாநிலத்தின் சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சுப வீரபாண்டியன். தமிழ்நாடு ஸ்டேட்டினுடைய சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் சுப வீரபாண்டியன். கீழடி, கொந்தகை, அகரம் ஆகிய மூன்று தொல்பொருள் ஆய்வுகள் இருக்கும் உள்ள இடம் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் தான் இருக்குது. கீழடி, கொந்தகை, அகரம் ஆகிய மூன்று பகுதிகளுமே சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. இலங்கை தமிழர் நலனுக்காக ஆலோசனை குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? செஞ்சி கே.எஸ். மஸ்தான். இலங்கை தமிழர் நலனுக்கான ஆலோசனை குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் செஞ்சி கே.எஸ். மஸ்தான். இவர் தமிழ்நாடு சிறுபான்மையர் நலன் மற்றும் அயல்நாட்டு தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவார். இந்திய பத்திரிகை கழகத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் அவிக் சர்க்கார். ஏற்கனவே இவர் இந்திய பத்திரிகை கழகத்தின் தலைவராக தான் இருந்தார், திருப்பி மீண்டும் வந்து இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அவிக் சர்க்கார். அடுத்து ஜாகிரபி பகுதியில் இருக்கிற மிக முக்கியமான வினாவிடைகள். ஆசிய மைனர், ஆசிய மைனர் என்றது எங்கே இருக்குன்னா துருக்கி என்ற இடத்துல தான் இருக்குது. இந்த ஆசிய மைனர் என்ற இடத்தில் உள்ள மியாண்டர் ஆற்றின் பெயரின் அடிப்படையில் ஆற்று வளைவு என்ற சொல் ஏற்பட்டது. காரணம், இந்த ஆறு அதிக திருப்பங்களுடன், இந்த மியாண்டர் ஆறு பார்த்தீங்கன்னா அதிக திருப்பங்களுடன் மற்றும் அதிக வளைவுகளுடன் ஓடுகிறது. வடக்கு சீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள் கோபி பாலைவனத்திலிருந்து கடத்தப்பட்டவை. அப்போ வடக்கு சீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள் எந்த பாலைவனத்திலிருந்து கடத்தப்பட்டவை? கோபி பாலைவனத்திலிருந்து. உலகின் மிக நீளமான கடற்கரை எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாநிலத்தில் தெற்கே காணப்படும் மியாமி கடற்கரை தான். உலகின் மிக நீளமான கடற்கரை எதுன்னு பார்த்தீங்கன்னா மியாமி கடற்கரை. உலகின் இரண்டாவது நீண்ட கடற்கரை வந்து சென்னையில் இருக்கிற மெரினா கடற்கரை. மனித புவியியல் என்பது என்ன? மனிதன் மற்றும் அவனின் சுற்றுப்புறத்தை இயற்கை சூழலோடு படிப்பது தான் மனித புவியியல் எனப்படும். யாத்திரை குடியிருப்பு வழிபாட்டு தலங்களை சுற்றியும் அல்லது மத முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களிலும் அமையும். யாத்திரை குடியிருப்பு என்பது வழிபாட்டு தலங்களை சுற்றியும் அல்லது மத முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் அமையும். எடுத்துக்காட்டு, தமிழ்நாட்டில் உள்ள பழனி முருகன் கோயில். தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டமானது உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்களில் ஒன்றாகும். தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் பார்த்திங்கன்னா உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்களில் ஒன்றாகும். 4550 கோடி மதிப்பிலான இத்திட்டம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2016 நிறைவேற்றப்பட்டது. அப்போது கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2016 செப்டம்பரில். இதனுடைய எவ்வளோ மெகாவாட் திறன்னா 648 மெகாவாட் திறனுடையது. 648 மெகாவாட் திறனுடையது கமுதி
சூரிய ஒளி மின்சக்தி திட்டம். இது உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்களில் ஒன்று. திட்டங்களில் ஒன்று. அடுத்த கேள்வி, உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம். உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் சீனாவில் உள்ள த்ரிகாஸ் அணை நீர்மின் சக்தி திட்டம் தாங்க. உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எதுனா சீனாவில் உள்ள த்ரிகாஸ் அணை நீர்மின் சக்தி திட்டம். இதன் கட்டுமான பணிகள் 1994 ஆரம்பிக்கப்பட்டு 2012 முடிவுற்றது. இது எவ்வளவு மெகாவாட் திறனுடையதுனா 22,500 மெகாவாட் திறனுடையது. உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் சீனாவில் இருக்கு. த்ரிகாஸ் அணை நீர்மின் சக்தி திட்டம் கட்டுமான பணி ஸ்டார்ட் ஆனது 1994, முடிக்கப்பட்டது 2012. எவ்வளவு திறனுடையதுனா 22,500 மெகாவாட் திறனுடையது. தற்போது நாம் பயன்படுத்தும் நிலக்கரியானது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய படிவுனா 300 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய படிவு. தற்போது நாம் பயன்படுத்தும் நிலக்கரி 300 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய படிவு. பூமியின் பெரும்பகுதி நீராவி சதுப்பு நிலங்களால் நிரம்பியுள்ளது. பூமியுடைய பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா நீராவி சதுப்பு நிலங்களால் நிரம்பியுள்ளது. தாவரம் மற்றும் விலங்குகள் இருந்த பின்பான எச்சங்கள் சதுப்பு நிலங்களில் அடியில் புதைக்கப்பட்டன. இறுதியில் அவை புவிக்கடியில் அதிகப்படியான வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக நிலக்கரியாக மாற்றப்பட்டன. கலாச்சார சுற்றுலாவின் அம்சத்தை குறிப்பது காஸ்ட்ரோனமி. கலாச்சார சுற்றுலாவின் அம்சத்தை குறிப்பது காஸ்ட்ரோனமி. ஒரு நபருக்கு வழங்கப்படும் ஆவணம் அல்லது வெளிநாடு செல்ல விரும்பும் ஒருவரது கடவுச்சீட்டில் குறிக்கப்படும் முத்திரை தான் விசான்னு சொல்லலாம். ஐடிசி விரிவாக்கங்களை பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் அப்ரிவியேஷனை பொறுத்தவரை ஏதாவது ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க, பார்த்துக்காங்க. ஐடிசி இன்க்ளூசிவ் டூர்ஸ் பை சார்ட்டர், நிறுவனங்களுக்கான உள்ளடக்கிய குழு சுற்றுலான்னு சொல்லுவாங்க ஐடிசி. ஐஏடிஏனா என்ன? இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் பன்னாட்டு வான்வழி போக்குவரத்து கழகம்னு சொல்லுவாங்க. அடுத்து ஐஏடிஓ, இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் டூர் ஆப்ரேட்டர்ஸ். இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் டூர் ஆப்ரேட்டர்ஸ், இந்திய பயண அமைப்பாளர்கள் சங்கம். அடுத்து டிஏஏஐ, டிராவல் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. டிராவல் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய பயண முகவர்கள் சங்கம். டிடிடிஹெச்ஏ, டிடிடிஹெச்ஏ தமிழ்நாடு டூர் டிராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அசோசியேஷன். தமிழ்நாடு டூர் டிராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அசோசியேஷன், தமிழ்நாடு சுற்றுலா பயணம் மற்றும் விருந்தோம்பல் சங்கம் தமிழில். அடுத்து டிடிடிசி, தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம். சுற்றுலா பயணிகளை வெளியேற்றும் காரணி கௌரவம். சுற்றுலா பயணிகளை வெளியேற்றும் காரணி கௌரவம். சுற்றுலா பயணிகளை கவர்ந்தலுக்கு காரணி சேவை வசதிகள். சுற்றுலா பயணிகளை கவர்ந்தலுக்கு காரணிகள் சேவை வசதிகள். அடுத்து பாலிட்டிக்கல், அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் பகுதியிலிருந்து 20 வினாவிடைகள். ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும் என குறிப்பிடும் சட்ட விதி எதுனா ஆர்டிக்கல் 249. அதாவது ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் ராஜ்யசபையால் மாற்ற முடியும் என குறிப்பிடும் ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 249. புதிய அனைத்து இந்திய பணிகள் உருவாக்கும் அதிகாரத்தை மாநிலங்களவை பெற்றிருக்குது என குறிப்பிட விதி ஆர்டிக்கல் 312. அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம், புதிய அனைத்து இந்திய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் உருவாக்குறதுக்கான அதிகாரத்தை மாநிலங்களவை பெற்றிருக்கிறது என்று குறிப்பிட விதி ஆர்டிக்கல் 312. போர், அந்நிய ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி போன்றவைகள் இந்தியாவின் ஒற்றுமையை பாதித்தால் குடியரசுத் தலைவர் தேசிய அவசர காலத்தை பிறப்பிக்க பயன்படும் விதி என்ன? சட்ட விதி 352. போர், அந்நிய ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி போன்றவைகள் இந்தியாவின் ஒற்றுமையை பாதித்தால் குடியரசுத் தலைவர் தேசிய அவசர காலத்தை பிறப்பிக்க பயன்படும் ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் 352. எந்த ஒரு மாநிலத்திலும் அரசியல் சாசன அமைப்பு முறை பால்படுத்தப்பட்டால் குடியரசுத் தலைவர் மாநில அரசை நீக்கிவிட்டு அவசர காலத்தை கொண்டு வர உதவும் சட்ட விதி ஆர்டிக்கல் 356. ஒரு மாநிலத்தில் வந்து அரசியல் சாசன அமைப்பு முறை பால்படுத்தப்பட்டால் குடியரசுத் தலைவர் மாநில அரசை நீக்கிவிட்டு அவசர காலத்தை கொண்டு வர உதவும் சட்ட விதி 356. நாட்டின் நிதி நிலைமை மோசமடைந்தால் குடியரசுத் தலைவர் நிதி அவசர காலத்தை பிறப்பிக்கும் சட்ட விதி ஆர்டிக்கல் 360. சிஏஜி கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல்னு சொல்லுவாங்க சிஏஜி. இந்த சிஏஜி எனப்படும் தலைமை கணக்கு தணிக்கையாளர் அரசமைப்பின் எந்த விதிப்படி, தலைமை கணக்கு தணிக்கையாளர் அரசமைப்பின் எந்த விதிப்படி தேசிய மற்றும் மாநில அளவிலான தணிக்கை அதிகாரத்தை பெற்றுள்ளன? ஆர்டிக்கல் 148. ஆர்டிக்கல் 148 படி தான் சிஏஜி வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மற்றும் மாநில அளவிலான தணிக்கை அதிகாரத்தை பெற்றுள்ளார்.
அடுத்த கேள்வி பொறுத்துக. ஒன்றிய பட்டியலில் 100 அதிகாரங்கள் உள்ளன. மாநில பட்டியலில் 59 அதிகாரங்கள் உள்ளன. பொதுப்பட்டியலில் 52 அதிகாரங்கள் இருக்கிறன. ஒன்றிய பட்டியலில் 100 அதிகாரங்கள், மாநில பட்டியலில் 59 அதிகாரங்கள், பொதுப்பட்டியலில் 52 அதிகாரங்கள் உள்ளன. மத்திய மாநில நிதி பகிர்வில் வரி வருமான பகிர்வு எத்தனை வகையில் தீர்மானிக்கப்படுகிறது? 5 வகைகள் தீர்மானிக்கப்படுகிறது. மத்திய மாநில நிதி பகிர்வில் வரி வருமான பகிர்வு 5 வகைகளில் தீர்மானிக்கப்படுகிறது. கூற்று 1 மற்றும் 2. கூற்று 1, நிதிக்குழுவை பற்றி அரசமைப்பின் 280வது உறுப்பு விவரிக்கிறது. கூற்று 2, நிதிக்குழு ஒரு தலைவரையும் 4 உறுப்பினர்களையும் பெற்றிருக்கும். ஸோ கூற்று 1, 2 சரியானது, இரண்டுமே சரி. அப்போ நிதிக்குழு பற்றி ஆர்டிக்கல் வந்து 280, நிதிக்குழு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவரையும் 4 உறுப்பினர்களையும் பெற்றிருக்கும். இந்தியாவில் இதுவரை எத்தனை நிதிக்குழுக்கள் குடியரசுத் தலைவர் அமைக்கப்பட்டுள்ளன? இந்தியாவில் இதுவரை வந்து 14 நிதிக்குழுக்கள், இது புத்தகத்தில் இருக்கு 12 வகுப்பில். தற்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் 15வது நிதிக்குழு வந்து அமைச்சிருக்காங்க. 15வது நிதிக்குழு தலைவர் வந்து NK சிங் இருப்பார். ஸோ இந்தியாவில் இதுவரை எத்தனை நிதிக்குழுக்கள் குடியரசுத் தலைவரால் அமைக்கப்பட்டுள்ளன? 14. இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என வர்ணித்தவர் யார்? கிரான்வில் ஆஸ்டின். இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என வர்ணித்தவர் யார்? கிரான்வில் ஆஸ்டின். குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக மாநிலங்களுக்கிடையான குழுவை உருவாக்கலாம் என்று குறிப்பிடும் சட்டவிதி 263. குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக மாநிலங்களுக்கிடையான குழுவை உருவாக்கலாம் என்று குறிப்பிடும் விதி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 263. மண்டல குழுக்கள் மாநிலங்கள் மறுசிறப்பு குழு டேஷ் சட்டத்தின் மூலம் தோற்றுவிக்கப்பட்டன. மண்டல குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாநில மறுசிறப்பு குழு 1956 சட்டத்தின்படி தோற்றுவிக்கப்பட்டன. மண்டல குழுக்களின் நோக்கம் கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்ப்பது என்றவர் ஜவஹர்லால் நேரு. மண்டல குழுக்களினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்ப்பது என்றவர் ஜவஹர்லால் நேரு. ஆரம்பத்தில் எத்தனை மண்டல குழுக்கள் தோற்றுவிக்கப்பட்டன? ஆரம்பத்தில் 5 மண்டல குழுக்கள் மட்டும்தான் தோற்றுவிக்கப்பட்டன. வடகிழக்கு மாநிலங்களுக்கான சிறப்பு மண்டல குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1971. தற்போது எத்தனை மண்டல குழுக்கள் இயங்குகின்றன? தற்போது 6 மண்டல குழுக்கள் இயங்குகின்றன. முதல்ல ஆரம்பத்தில் 5 மண்டல குழுக்கள் தோற்றுவிச்சாங்க, தற்போது 6 மண்டல குழுக்கள் இயங்குகின்றன. எல்லா மண்டல குழுக்களின் பொது தலைவராக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் தாங்க. நல்லா தெளிவாக பார்த்துக்காக, எல்லா மண்டல குழுக்களின் பொது தலைவர்னாவே மத்திய உள்துறை அமைச்சர். மாநிலங்களுக்கிடையான நதிகளை மேலாண்மை செய்வதற்கு மாநிலங்களுக்கு பரிந்துரைகள் வழங்குவதற்கு நதி ஆணையத்தை உருவாக்க நதி ஆணையங்கள் சட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது? நதி ஆணையங்கள் சட்டம்னாவே 1956 தான் உருவாக்குனாங்க. மாநிலங்களுக்கிடையான நதிநீர் சிக்கலை பற்றி குறிப்பிடும் சட்ட விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 262. ரெண்டு மாநிலத்துக்கிடையே ஆறு போது. அப்போது இரு மாநிலங்களுக்கிடையான நதிநீர் சிக்கலை பற்றி குறிப்பிடும் விதி ஆர்டிக்கல் 262. அடுத்து அறிவியல் பகுதியிலிருந்து கடைசி 20 வினாவிடைகள். டேஸ் தாவர இலைகளை வெகுவாக பாதித்து ஒளிச்சேர்க்கையை தடுக்கிறது. நைட்ரஜன் டை ஆக்சைடு தாவர இலைகளை வெகுவாக பாதித்து ஒளிச்சேர்க்கையை தடுக்கிறது. சல்பர் டை ஆக்சைடுகள், சல்பர் டை ஆக்சைடு வாயுவானது விலங்குகள் மற்றும் தாவரங்கள் இரண்டிற்கும் நச்சுத்தன்மையை உருவாக்குகிறது. சல்பர் டை ஆக்சைடு வந்து வாயு விலங்குகள் மற்றும் தாவரங்கள் இரண்டிற்கும் நச்சுத்தன்மையை வழங்குது. சல்பர் டை ஆக்சைடு வாயுவானது கண்ணெரிச்சல், இருமல், ஆஸ்துமா மற்றும் மூச்சுக்குழல் அழற்சி போன்ற சுவாச நோய்கள் உருவாக்குகிறது. சுவாசப்பாதை எரிச்சலூட்டி நைட்ரஜன் டை ஆக்சைடு. அப்போ சுவாசப்பாதை எரிச்சலூட்டி என்று அழைக்கப்படுவது நைட்ரஜன் டை ஆக்சைடு. அடுத்த கேள்வி, கார்பன் மோனாக்சைடை பற்றி பார்க்கலாம். கார்பன் மோனாக்சைடு CO சொல்லுவாங்க, ஷார்ட்டாக கார்பன் மோனாக்சைடு. அதே CO2 கார்பன் டை ஆக்சைடு, இது கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடு முழுமையாக எரிக்கப்படாத நிலக்கரி மற்றும் விறகு ஆகியவற்றால் கார்பன் மோனாக்சைடு உருவாகிறது. அப்போ கார்பன் மோனாக்சைடு எதிலிருந்து உருவாகுதுனா முழுமையாக எரிக்கப்படாத நிலக்கரி மற்றும் விறகு ஆகியவற்றால் கார்பன் மோனாக்சைடு உருவாக்கப்படுகிறது. கார்பன் மோனாக்சைடு முதன்மையாக வாகன புகையின் மூலம் காற்றில் வெளியிடப்படுகிறது. விஷத்தன்மை கொண்டது. கார்பன் மோனாக்சைடு ஹீமோக்ளோபினுடன் பிணைந்து கார்பாக்சி ஹீமோக்ளோபினை உருவாக்குகிறது. இது இரத்தத்தின் ஆக்சிஜன் கடத்தும் திறனை பாதிக்கிறது. ஆக்சிஜன் குறைபாடு, தலைவலி, தலைச்சுற்றல், சுயநினைவிழத்தல், பதற்றம், கண்பார்வை மங்குதல் மற்றும் மாரடைப்பு ஆகியவற்றுக்கு வழிவகுக்கிறது.
அடுத்த கேள்வி கார்பன் டை ஆக்சைடை பற்றி பார்க்கலாம். சிஓ டூ கார்பன் டை ஆக்சைடு சுவாசித்தல், புதைப்படிம எரிபொருட்களை எரித்தல், காட்டுத்தீ, சிமெண்ட் தொழிற்சாலையில் சுண்ணாம்பு கற்கள் சிதைக்கப்படுதல் போன்ற செயல்முறையினால் காற்று மண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியேற்றப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு வந்து சுவாசித்தல், புதைப்படிம எரிபொருட்களை எரித்தல், காட்டுத்தீ, சிமெண்ட் தொழிற்சாலையில் சுண்ணாம்பு கற்கள் சிதைக்கப்படுதல் போன்ற செயல்முறைகளினால் காற்று மண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியேற்றப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு உலக வெப்பமயமாதலுக்கு காரணமாகிறது. சிஓ டூ உலக வெப்பமயமாதல் காரணமாகிறது. கார்பன் டை ஆக்சைடு தலைவலி மற்றும் குமட்டலை உருவாக்குகிறது. கார்பன் டை ஆக்சைடு சிஓ டூ தலைவலி மற்றும் குமட்டலை உருவாக்குகிறது. அடுத்த கேள்வி ஹைட்ரோ கார்பன்கள் ஹெச்எஃப்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோ கார்பன்கள் கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் அணுக்களால் மட்டுமே ஆக்கப்பட்ட சேர்மங்கள் தான் ஹைட்ரோ கார்பன்கள். ஹைட்ரோ கார்பன்கள் இயற்கையாகவும் அதாவது சதுப்பு நில வாயுவாகவும் வாகன எரிபொருள்கள் முற்றிலுமாக எரியாததாலும் உருவாக்கப்படுகின்றன. வலிமை மிகுந்த புற்றுநோய் உருவாக்கும் காரணிகளாக வந்து ஹைட்ரோ கார்பன்கள் உள்ளன. எடுத்துக்காட்டு பல்லணு அரோமேட்டிக் ஹைட்ரோபன்கள் பிஏஹெச், இது வந்து புற்றுநோய் காரணிகளாகும். பிஏஹெச் பல்லணு அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்கள் வந்து புற்றுநோய் காரணிகளாகும். கண் மற்றும் மூக்கு ஆகியவற்றின் எரிச்சலை உண்டாக்குகின்றன ஹைட்ரோ கார்பன்கள். ஹைட்ரோ கார்பன்கள் கண் மற்றும் மூக்கு ஆகியவற்றின் எரிச்சலை உருவாக்குகின்றன. அடுத்த கேள்வி பசுமை குடில் விளைவு எனும் சொற்பதத்தை உருவாக்கியவர் ஜீன் பேப்படிஸ் புரியர். 1987 உருவாக்குனார். இவர் வந்து பிரான்ஸ் நாட்டு கணிதவியலாளர். பசுமை குடில் விளைவு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த சொற்பதத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீன் பேப்டிஸ் புரியர். எப்பனா 1987 பசுமை குடில் விளைவு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் விளைவு என்ற சொற்பதத்தை உருவாக்கியவர் ஜீன் பேப்டிஸ் புரியர். 1987 பிரான்ஸ் நாட்டு கணிதவியலாளர் ஆவார். பசுமை குடில் விளைவு என்பது பூமியின் மேற்பரப்பால் எதிரொலிக்கப்பட்ட அகச்சிவப்பு கதிர்களை வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு படலம் உறிஞ்சி சிறைப்பிடிக்கும் காரணத்தினால் பூமியின் மேற்பரப்பு வெப்பமடைய நிகழ்ச்சி தான் பசுமை குடில் விளைவு எனப்படும். பசுமை குடில் விளைவு என்பது பூமியுடைய மேற்பரப்பால் எதிரொலிக்கப்பட்ட அகச்சிவப்பு கதிர்களை வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு படலம் உறிஞ்சி சிறைப்பிடிக்கும் காரணத்தினால் பூமியின் மேற்பரப்பு வெப்பமடையும் நிகழ்ச்சி தான் பசுமை குடில் விளைவு எனப்படும். பசுமை குடில் விளைவினால் உருவாக்கப்படும் வெப்பமாதல் நிகழவில்லை எனில் பூமியின் சராசரி புறப்பரப்பு எவ்வளோ இருக்குன்னா -17°C அல்லது 0°F இருக்கும். இந்த பசுமை குடில் விளைவு மட்டும் பசுமை குடில் விளைவினால் உருவாக்கப்படும் வெப்பமாதல் நிகழவில்லைனா பூமியினுடைய சராசரி புறப்பரப்பு வெப்பநிலை -18°C அல்லது 0°F இருக்கும். கடந்த 100 ஆண்டுகளில் காற்று மண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடின் அளவு தோராயமாக எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது? 30% அதிகரித்துள்ளது. மீத்தேனின் அளவு 2 மடங்குக்கும் அதிகமாக இருக்கு. வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மழைநீரில் கரைந்திருப்பதன் காரணத்தால் சாதாரண மழைநீரின் பிஹெச் மதிப்பு 5.6. வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு வந்து மழைநீரில் கரைந்திருப்பதன் காரணத்தால் துரித சாதாரணமான மழைநீரின் பிஹெச் மதிப்பு 5.6. மழைநீரின் பிஹெச் மதிப்பு 5.6 கீழ் குறையும் போது அது அமில மழை என்று பெயர். மழைநீரின் பிஹெச் மதிப்பு 5.6 கீழே போச்சுன்னா அது அமில மழை என்று பெயர். காற்று மண்டலத்தில் உள்ள சல்பர் மற்றும் நைட்ரஜனின் ஆக்சைடுகள் மேகங்களில் உள்ள நீர்த்தி வலைகளால் உறிஞ்சப்பட்டு முறையே கந்தக அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலமாக மாற்றப்படுது. இது அமில மழை என்று அழைக்கப்படுகிறது. காற்று மண்டலத்தில் உள்ள சல்பர் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் மேகங்களில் உள்ள நீர்த்தி வலைகளால் உறிஞ்சப்பட்டு முறையே கந்தக அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலமாக மாற்றப்படுது. இது அமில மழை என அறியப்படுகிறது. அமில மழைக்கு முக்கிய பங்களிப்பது சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு. அமில மழைக்கு ஆசிட் ரெயினுக்கு மிக முக்கியமாக இருப்பது சல்பர் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு. அமில மழையானது கட்டிடங்கள் மற்றும் பளிங்கு கட்டமைப்பு பொருட்களின் மீது அதிகமான பாதிப்பு உருவாக்கிறது. பளிங்கு கற்களின் மீது நிகழும் இந்த தாக்குதல் கல் குஷ்டம் என்று பெயரிடப்படுகிறது. உயிருள்ள துகள் பொருட்கள் பாக்டீரியா, பூஞ்சை, நுண்பூஞ்சை, பாசி. உயிரற்ற துகள் பொருட்கள் புகை, தூசி, மூடுபனி, கரும்புலகை. காற்றில் தெறிக்கப்படும் திரவத் துளிகள் மற்றும் காற்றில் உள்ள குளிர்ந்த ஆவி நிலை மூலப்பொருட்களால் டேஸ் உருவாகிறது, மூடுபனி உருவாகிறது. காற்றில் தெறிக்கப்படும் திரவத் துளிகள் மற்றும் காற்றில் உள்ள குளிர்ந்த ஆவி நிலை மூலப்பொருட்களால் மூடுபனி உருவாகிறது. எடுத்துக்காட்டு கந்தக அமில மூடுபனி, களைக்கொல்லி மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிப்பதாலும் மூடுபனி உருவாக முடியும். அடுத்த கேள்வி பதங்கமாதல், காய்ச்சி வடித்தல், கொதிக்க வைத்தல் மற்றும் கால்சினேற்றத்தின் போதும் மேலும் பல வேதிவினைகளின் போதும் வெளிப்படும் வாயுக்கள் சுருங்குவதால் டேஸ் உருவாகிறது, கரும்புகை உருவாகிறது. பதங்கமாதல், காய்ச்சி வடித்தல், கொதிக்க வைத்தல் மற்றும் கால்சினேற்றத்தின் போதும் மேலும் பல வேதிவினைகளின் போதும் வெளிப்படும் வாயுக்கள் சுருங்க
சுருங்குவதால் கரும்புகை உருவாகிறது. எடுத்துக்காட்டு கரிம கரைப்பான்கள், உலோகங்கள் மற்றும் உலோக ஆக்சைடுகள். அடுத்த கேள்வி, 100வது கேள்வி, டேஸ் அளவை விட பெரிய துகள் மாசுபடுத்திகள் சுவாச பாதையில் படிந்து விடுகின்றன. 5 மைக்ரான் அளவை விட, 5 மைக்ரான் அளவை விட பெரிய துகள் மாசுபடுத்திகள் சுவாச பாதையில் படிந்து விடுகின்றன. இதோட ஜிகே பகுதியில் இருக்கிற மிக முக்கியமான 100 வினா விடைகளை பகுதி 15 பார்த்துருக்கிறோம். இந்த விடையை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்இபி அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.